ஹாய் குழந்தைங்களா, எங்களோட பழைய சேனலான பிளாக் அண்ட் ப்ளூ பார்பீஸ் சேனல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இனிமேல் அந்த சேனலில் வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த சேனல் பிளாக் அண்ட் ப்ளூ பார்பீஸ் 2.0 அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். இனிமேல் இந்த சேனலில் தான் வீடியோஸ் வரும். எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த சேனல் பார்க்க சொல்லுங்க. ஓகேவா, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மீனா அந்த காட்டு வழியாக ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டு இருந்தா, அங்கே பாலடைஞ்சு விட்ட பார்த்தா. இந்த பசங்க ஒவ்வொருத்தரா வந்தாங்க. வந்தவனே அதே இடத்துலயே மயங்க போட்டு விழுந்துட்டாங்க. அந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு அமானிய சக்தி அப்படியே மயக்க வச்சிருச்சு. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ரெண்டு பேய்க வந்துச்சு. அப்பதான் அந்த வீட்டுல ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த பாம்பு வெளியே வந்துச்சு. என்ன குழந்தைங்களா, இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களா? இனிமேட்டு உங்களால தப்பிக்கவே முடியாது. போயிருங்க மேட்டுக்கு போங்க, அங்களுக்கு ஒரு உதவி காத்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்க. அந்த பூசாரி அம்மா மட்டும் அந்த பேய்களுக்காக காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேய்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க. ஏ பூசாரி அம்மா, எங்க அந்த குழந்தைங்களை காணோம்? ஏ பேய்களா, நீங்க எங்கதான் தேடினாலும் அந்த குழந்தைங்களை கண்டே பிடிக்க முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிருங்க. நீ எங்க அனுப்பியிருப்ப? மேற்குமலை காட்டுக்கு தானே, நான் அங்கேயே போய்க்கிறேன். இந்த குழந்தைகள் அந்த பேய்கள் ரெண்டு பேரும் வடக்கு மலை காட்டை நோக்கி துரத்த ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பழமையான சாமி இருக்குமோ? ஒரு வழியா ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா அந்த சிலைக்கு பூஜை பண்ணலாம்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க. என்னது, எங்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இந்த கல்லு வச்சு பூஜை பண்றீங்களா? சரி பண்ணுங்க பண்ணுங்க, எந்த சாமியும் ஒன்னும் காப்பாத்தாது உங்களை.
பாதி பூஜை முடியும் போதே அந்த பேய் வந்து சூறாவளி காற்ற உருவாக்கிருச்சு. கூட்டிட்டு வந்தாங்க. இந்த மாடு கோயில் ஃபுல்லா சுத்தி சுத்தி வந்துச்சு. திடீர்னு அந்த வீட்டுல இருக்கிற பூனை திடீர்னு கூரை மேல பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. ஐயா கருப்புசாமியா வந்துட்டீங்களா? நீங்க தான் இந்த குழந்தைகளை காப்பாத்தணும். கருப்புசாமி உக்கரம் கொண்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன இந்த குழந்தைகளை காப்பாத்த வந்திருக்கியா? ஒழுங்கா இருந்து போயிரு. என்கிட்டயே எழுத்து பேசுறியா? எல்லா சக்தியும் அடைந்த இந்த கருப்பசாமி கிட்டே நீ எழுத்து பேசுறியா? இந்த அழிந்து போ அப்படின்னு சொல்லி கருப்பசாமி தான் சக்தியை வச்சு அந்த பேய் எல்லாத்தையும் அப்படியே கட்டுப்படுத்திட்டாரு. ஐயோ, என்ன ரொம்ப சக்தி அதிகமா இருக்கு, நான் ஓடிடுறேன். எங்க ஓடுற பேயே, உன்னை எங்க ஓடுனாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கருப்பசாமி அவன் துரத்திக்கிட்டே போனாரு. கூரை மேல ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த பேயே தான் காப்பு சக்தியை வச்சு கருப்பசாமி அந்த பேய அப்படியே கட்டுப்படுத்திட்டாரு. அந்த பேய் அப்படியே சக்தி தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்துருச்சு. பிள்ளைகளா, இனிமேல் உங்களுக்கு பாதுகாப்பே நான் தான். எந்த பேய் வந்தாலும் உங்களுக்கு நான் அரணா நிப்பேன். எனக்கு நீங்க எப்பவுமே ரெகுலரா நீங்க பூஜை பண்ணுங்க. உங்களுக்காக நான் எப்பவுமே வருவேன். என்னோட சக்திகளை இந்த சிலைக்குள்ள நான் வச்சுட்டு போறேன். நீங்க மறக்காம இதுக்கு ஒரு பூஜை மட்டும் பண்ணிருங்க. அப்புறம் குழந்தைகளா, இந்த சேனல் எங்களோட புது சேனல். இதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. இனிமேல் இந்த சேனல்ல தான் டெய்லி வீடியோ வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.